வெல்கம் டு கொத்தனார் 360. வாழ்க வளமுடன். இன்றைக்கு வீடியோவில் 2024 அக்டோபரில் 850 சதுரடி வீடு கட்ட எவ்வளவு செலவாகும், அதாவது பொருட்கள் வாங்க எவ்வளவு செலவாகும், கூலி எவ்வளவு ஆகும் என்று பார்க்கலாம். இது மட்டுமல்ல, 850 சதுரடி வீட்டை தவிர கழிவு நீர் தொட்டி, நிலத்தடி நீர் தொட்டி, காம்பவுண்ட், மேல்நிலை தண்ணீர் தொட்டி, மாடி படிக்கட்டு என்று அனைத்து வேலைகளுக்கும் சேர்த்து எவ்வளவு செலவாகும் என்று ஒவ்வொன்றாக தனித்தனியாக பார்க்கலாம். முதல்ல வீடு கட்ட தேவைப்படும் பொருட்களின் செலவு எவ்வளவு என்று பார்க்கலாம். சிமெண்ட், 850 சதுரடி வீடு கட்ட 425 பேக் சிமெண்ட் தேவைப்படும். ஒரு பேக் 320 ரூபாய் என்று வாங்கினால் 425 பேக் சிமெண்டிற்கு 136,000 ஆகும். முக்கியமாக 250 ரூபாய்க்கும் சிமெண்ட் இருக்குது. அடுத்து கம்பி, 850 சதுரடி வீடு கட்ட 3,700 கிலோ கம்பி தேவைப்படும். ஒரு கிலோ 70 ரூபாய் என்று வாங்கினால் 3,700 கிலோ கம்பி வாங்க 259,000 ஆகும். முக்கியமாக கம்பி ஒரு கிலோ 60 ரூபாய்க்கும் இருக்குது. அடுத்து செங்கல், 850 சதுரடி வீடு கட்ட 15,000 கல் தேவைப்படும். ஒரு கல் 11 ரூபாய் என்றால் 15,000 கல்லிற்கு 165,000 ஆகும். முக்கியமாக செங்கல் ஒரு கல்லிற்கு 9 ரூபாய் முதல் 13 ரூபாய் வரை இருக்குது. சில ஊர்களில் 7 ரூபாய்க்கும் கிடைக்கிறது என்று கமெண்ட் பண்ணுறாங்க, எந்த ஊர்னு தெரியல. அடுத்து எம் சாண்ட், 17 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட் 5,500 என்றால் 93,500 ரூபாய் ஆகும். பி சாண்ட், 8 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட் 6,500 என்றால் 52,000 ஆகும். அடுத்து முக்கால் ஜல்லி, 15 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட் 4,000 என்று வாங்கினால் 60,000 ஆகும். ஒன்றரை ஜல்லி, 4 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட் 3,800 என்று வாங்கினால் 15,200 ரூபாய் ஆகும். கருங்கல், 10 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட் 3,500 என்றால் 35,000 ஆகும். மேடை மண், 20 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட் 1,800 என்றால் 36,000 ஆகும். எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் பொருட்கள் வாங்க 150,000 ஆகும். அடுத்து டைல்ஸ், ஃப்ளோர் டைல்ஸ், 850 சதுரடி தேவைப்படும். ஒரு ஸ்கொயர் ஃபிட் 55 ரூபாய் என்றால் 46,750 ரூபாய் ஆகும். வால் டைல்ஸ், 300 சதுரடி தேவைப்படும். ஒரு ஸ்கொயர் ஃபிட் 45 ரூபாய் என்றால் 15,750 ரூபாய் ஆகும். கிரானைட் தோராயமாக 10,000 ஆகும். அடுத்து நிலை, ஜன்னல், கதவு, மெயின் டோர் 1, ரூம் டோர் 2, டாய்லெட் பாத்ரூம் டோர் 2, ஜன்னல் 5, எல்லாம் சேர்த்து 120,000 ஆகும். பெயிண்ட் வாங்க வீட்டிற்கு உள்ளே மட்டும் பட்டி பார்த்தால் ஒயிட் சிமெண்ட், பட்டி, ப்ரைமர், எமல்சன் எல்லாம் வாங்க 90,000 ஆகும். சிமெண்ட் 136,000, கம்பி 259,000, செங்கல் 165,000, எம் சாண்ட், பி சாண்ட் 145,000, ஜல்லி 75,200, கருங்கல் 35,000, மேடை மண் 36,000, எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் 150,000, டைல்ஸ் கிரானைட் 72,500, நிலை கதவு ஜன்னல் 120,000, பெயிண்ட் 90,000. ஆக மொத்தம் 850 சதுரடி வீடு கட்ட தேவைப்படும் பொருட்களின் செலவு மட்டும் 1,83,700 ரூபாய் ஆகும். அடுத்து 850 சதுரடி வீடு கட்ட கூலி எவ்வளவு என்று பார்க்கலாம். முதல்ல சிவில் ஒர்க், அதாவது கொத்தனார் வேலை, கம்பி கட்டுவது, சென்ட்ரிங் செய்தல் போன்ற வேலைகளுக்கு ஒரு சதுரடிக்கு 450 ரூபாய் என்றால் 850 சதுரடிக்கு 382,500 ரூபாய் ஆகும். முக்கியமாக சிவில் ஒர்க் ஒரு சதுரடிக்கு 380 ரூபாய்க்கும் செய்கிறாங்க, 480 ரூபாய்க்கும் செய்கிறாங்க. எந்த மாதிரியான வீடு, ஸ்ட்ரக்சரல் டிசைன், இதை பொறுத்து இந்த சதுரடி விலை மாறும். இந்த சதுரடி விலையில் சேராத வேலைகள், காம்பவுண்ட் சுவர், தண்ணீர் தொட்டி, கழிவுநீர் தொட்டி போன்ற பல வேலைகள் இருக்குது. இந்த வேலைகளுக்கு எவ்வளவு செலவாகும் என்று வீடியோவின் கடைசியில் சொல்லியிருக்க, வீடியோவை முழுமையாக பாருங்கள்.
அடுத்து எலக்ட்ரிக்கல் வேலை செய்ய ஒரு சதுரடிக்கு 34 ரூபாய் என்றால் 850 சதுரடி வீட்டிற்கு 28,900 ரூபாய் ஆகும். எலக்ட்ரிக்கல் வேலை ஒரு சதுரடிக்கு 28 ரூபாய் முதல் செய்கிறாங்க, பாயிண்ட் கணக்கிலும் செய்கிறாங்க. இதை பற்றி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, தனியாக ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன். அடுத்து பிளம்பிங் வேலைகள் செய்ய ஒரு சதுரடிக்கு 33 ரூபாய் என்றால் 850 சதுரடிக்கு 28,050 ரூபாய் ஆகும். பெயிண்டிங் வேலைகள் செய்ய ஒரு சதுரடிக்கு 60 ரூபாய் என்றால் 850 சதுரடி வீட்டிற்கு 51,000 ஆகும். பெயிண்ட்னு பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு உள்ளே மட்டும் பட்டி பார்ப்பாங்க, வீட்டிற்கு வெளியே பட்டி பார்த்தால் ரேட் மாறும். வீட்டின் கதவு ஜன்னல் பாலிஷ் போட தனியாகத்தான் பணம் கொடுக்க வேண்டி வரும். அடுத்து நிலை கதவு ஜன்னல் செய்ய ஒரு சதுரடிக்கு 150 ரூபாய் என்றால் தோராயமாக 200 சதுரடிக்கு செய்ய வேண்டியது வரும், 30,000 ஆகும். அடுத்து டைல்ஸ் ஒரு சதுரடிக்கு, அதாவது வால் டைல்ஸ், ஃப்ளோர் டைல்ஸ், கிரானைட், ஆவரேஜாக 22 ரூபாய் என்றால் 1,250 சதுரடிக்கு டைல்ஸ் பதிக்க வேண்டியது வரும், 27,500 ரூபாய் ஆகும். முக்கியமாக ஃப்ளோர் டைல்ஸ் ஒரு சதுரடி பதிக்க 16 ரூபாய் முதல், வால் டைல்ஸ் ஒரு ஸ்கொயர் ஃபிட் பதிக்க 18 ரூபாய் முதல், கிரானைட் ஒரு ஸ்கொயர் ஃபிட் பதிக்க 20 ரூபாய் முதல் செய்கிறாங்க. டைல்ஸ் சைஸ், டிசைன் ஒர்க் இதை பொறுத்து ஸ்கொயர் ஃபிட் ரேட் மாறுபடும். சிவில் ஒர்க் 382,500, எலக்ட்ரிக்கல் ஒர்க் 28,900, பிளம்பிங் ஒர்க் 28,050, பெயிண்டிங் ஒர்க் 51,000, டைல்ஸ் ஒர்க் 27,500, ஹுட் ஒர்க் 30,000. ஆக மொத்தம் 850 சதுரடி வீடு கட்ட அனைத்து வேலைகளுக்கும் சேர்த்து கூலி மட்டும் 547,950 ரூபாய் ஆகும். அதாவது 850 சதுரடி வீடு கட்ட பொருட்கள் மற்றும் கூலி இரண்டையும் சேர்த்து 1,831,650 ரூபாய் ஆகும். ஒரு சதுரடிக்கு 2,154 ரூபாய் ஆகும். முக்கியமாக ஒரு சதுரடிக்கு 1,800 வீடு கட்டலாம், 2,500 வீடு கட்டலாம். நீங்கள் வீடு கட்டும் இடம், கூலி, பொருட்களின் விலை, பேஸ்மெண்ட் உயரம், வீட்டின் சுவற்றின் உயரம், பொருட்களின் பிராண்ட், எலிவேஷன், ஸ்ட்ரக்சரல் டிசைன் இதை பொறுத்து வீடு கட்டும் செலவு கூடலாம் அல்லது குறையலாம். இப்பொழுது வீட்டை தவிர மற்ற வேலைகள் செய்ய எவ்வளவு செலவாகும் என்று பார்ப்போம். முதல்ல தண்ணீர் தொட்டி, சம்ப். 8,000 லிட்டர் தண்ணீர் தொட்டி செங்கல் பயன்படுத்தி கட்டினால் பொருட்கள் மற்றும் கூலி இரண்டும் சேர்த்து 70,000 ஆகும். செப்டிக் டேங்கிற்கும் இதே செலவு தான். அடுத்து காம்பவுண்ட் சுவர் கட்ட வீட்டை சுற்றி 4 பக்கமும் சேர்த்து தோராயமாக 150 அடி நீளம் என்று வைத்துக்கொண்டால், கேட் வைக்க 10 அடி கழித்து 140 அடி நீளத்திற்கு காம்பவுண்ட் கட்ட பொருட்கள் மற்றும் கூலி இரண்டுமையும் சேர்த்து 260,000 ஆகும். செங்கல் 4 இன்ச் சுவராக கட்டினால் செங்கலிற்கு மாற்றாக ஃப்ளையாஸ், சாலிட் பிளாக், ஹாலோ பிளாக் பயன்படுத்தினால் மேலும் மேலும் செலவு குறையும். அடுத்து மாடி படிக்கட்டு அமைக்க தோராயமாக சென்ட்ரிங் அடித்து கம்பி கட்டி காங்கிரீட் போட்டு படிக்கட்டி பூச பொருட்கள் மற்றும் கூலி இரண்டையும் சேர்த்து 60,000 ஆகும். கேட் வைக்க 8 அடி நீளம், 6 அடி உயரம் என்றால் குறைந்தபட்சம் கேட் மற்றும் ஃபிட்டிங் செய்ய கூலி இரண்டையும் சேர்த்து 25,000 ஆகும். அடுத்து வீட்டிற்கு வெளியே பாத்ரூம், டாய்லெட் அமைக்க, அதாவது அனைத்து வேலைகளுக்கும் பொருட்கள் மற்றும் கூலி இரண்டையும் சேர்த்து 100,000 ஆகும். மாடி படிக்கட்டிற்கு கீழே பாத்ரூம், டாய்லெட் அமைத்தால் செலவு குறையும். இது போக தற்காலிக மின்னிணைப்பு வாங்க தோராயமாக குறைந்தபட்சம் 25,000 ஆகும். அதாவது ஆன்லைன் கட்டணம், கட்டை கட்ட, எலக்ட்ரிக்கல் பொருட்கள் வாங்க, கூலி என்று அனைத்தும் சேர்த்து 25,000 ஆகும். இது போக மாத கட்டணம் இருக்குது. அடுத்து சிமெண்ட் வைக்க, செட் அமைக்க குறைந்தபட்சம் 15,000 ஆகும். இது போக காம்பவுண்டிற்கும் வீட்டிற்கும் இடையில் உள்ள இடத்தை மேடை மண் நிரப்பி ஒன்றரை ஜல்லி போட்டு டைல்ஸ் அல்லது தளம் வைக்கும் செலவு, ஆட்கள் தங்க செட் அமைக்கும் செலவு,
தற்காலிக டாய்லெட் அமைத்தால் அதனுடைய செலவு என்று சில செலவுகளும் இருக்கு. நான் சொன்னது அனைத்தும் செங்கல் பயன்படுத்தி 9 இன்ச் சுவர் கட்டினால் ஆகும் செலவை சொல்லியிருக்கிறேன். வீட்டிற்கு மற்றும் செப்டிக் டேங்க் சம்ப் அனைத்தும் செங்கல்லிற்கு மாற்றாக ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் பயன்படுத்தினால் செலவு குறையும். சாலிட் பிளாக் பயன்படுத்தினால் மேலும் செலவு குறையும். காம்பவுண்ட் கட்ட 4 இன்ச் சுவர் கட்டினால் செலவு குறையும். நான் சொன்ன இந்த செலவுகள் அனைத்துமே ஒரு தோராயமான கணக்கு மட்டுமே. 850 சதுரடி வீடு கட்டும் அனைவருக்கும் நான் சொன்ன செலவுகளே வராது. சில வீடுகளுக்கு செலவு கூடலாம், சில வீடுகளுக்கு செலவு குறையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வீடு கட்டும் முறை, வீடு கட்டும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, வீடு கட்டும் செலவு, இதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம கொத்தனார் 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.